அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஜெயில் கீரா தாத்தாவுடைய குழந்தை பருவ கதைகள். இந்த குழந்தை பருவ கதைகளை படிக்கும்போது இடைநிற்றல் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு பள்ளிக்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் எந்த அளவுக்கு வந்து இடைநிற்றல் இருக்காமல் இருக்கிறதுக்கு போராடுறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய கதைகளை படிக்கும்போது ஒரு இடைநிற்றலுக்கு பின்னாடி வந்து இத்தனை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இடைநிற்றலும் ஏன்னா அந்த குழந்தை ஒன்றும் கெட்டு போயிடல, ஆனால் அவனுக்கு அதுக்கான காரணங்கள், அவன் நின்று போயிடுறான் இல்லையா, ஸ்கூலை விட்டு நின்றுடுறான் இல்லையா, இப்போ அதுக்கான காரணங்கள். அப்போ நமக்கு இங்கே வந்துட்டு ஆசிரியருடைய அந்த ஒரு என்ன ஆசிரியர் எப்படி நடந்துக்கிறதுனால மாணவன் நின்று போயிடுறான், இல்லை பள்ளிக்கூடத்தில் என்ன பிடிக்காமல் போகிறதுனால அவனுக்கு இடைநிற்றல் நின்றுணுன்னு தோணுது, அப்போ அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற தகவல்களை வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜெயில் கதை வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கதை கேட்குறதுக்கு. ராமசாமின்னு ஒரு பையன், பொதுவாக வந்து ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கோ டீச்சர்ஸ்க்கோ எல்லாருக்குமே வந்துட்டு வேறு வேறு பேர் இருக்கும் இல்லையா, அவர் சொந்த பேரை வச்சு யாருமே கும்பிட மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு பேரை வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இவன் வந்து கொஞ்சம் உயரமாக இருப்பான், அதனால் இவனை ஒட்டக சிவிங்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க இவனை. இவன் வந்துட்டு அதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் கிடையாது, இவன் அதையெல்லாம் முழுங்கிட்டு போகிற ஒரு நபர் தான் இவன். இவன் வந்து இப்போ ஒரு மரத்து மேலே படுத்துட்டு இருக்கான், வந்து பள்ளிக்கூடம் மணி அடிச்சுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு டைம் தெரியாது இல்லையா, அதனால் வேப்ப மரத்தை அவன் உட்காந்து படுத்துட்டு இருக்கிறான். அந்த வேப்ப மரத்தை குனிஞ்சு பார்க்குறான், அந்த நிழல் வந்து இன்னும் ஒரு நாலு விரற்கடை தூரம் நகர்ந்ததுன்னா அந்த இடத்துக்கு நிழல் வந்துச்சுன்னா கரெக்டாக மணி அடிக்கும் அப்படின்னு இவன் குறிச்சு வச்சுன்னு இருக்கான். அடடா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதே அப்படின்னு சொல்லி இவனையும் மனசில் நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது இவனை பற்றின ஒரு அறிமுகத்தை கீரா தாத்தா கொடுக்குறாரு. எப்படின்னா ராமசாமி காலையில் ஏஞ்சிருப்பான், ஏஞ்சோடனே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தேவையான வேலைகளை கொஞ்சம் செய்வான், எருமை மாட்டை பற்றிட்டு போயிட்டு ஊருக்கு அம்மா கரையில் வச்சு அதை குளிக்க வச்சு இல்லை அதுக்கு தண்ணி கொடுத்து அந்த மாதிரி அதுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் வந்து செஞ்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே மேய விட்டுட்டு இவன் வந்துட்டு அங்கே இருக்கிற மரத்து மேலே நாவ மரத்து மேலே ஏறி அந்த பழங்களை ஆட்டி அதை கொஞ்சம் பொறுக்கி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறது, அப்புறம் புன்னை மரத்தில் வந்துட்டு சரசரமாக வந்து பெண்களினுடைய கூந்தல் போல் சின்ன சின்னதாக வந்து தொங்கும் வேர்கள், அதை வந்துட்டு ரெண்டுத்தையும் முடித்து போட்டுட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடுறது, அப்படி அவன் செய்கிறத பார்க்கும்போது தான் வந்துட்டு மற்ற பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இப்போ ஊரில் இருக்கிற பசங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மாட்டை காலையிலங்காட்டியும் பற்றிட்டு வந்துட்டு அதுக்கு தண்ணி காமிக்கிறது அதுக்கு குளிக்க வைக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பழத்தை எல்லாம் பறித்து சாப்பிட்றது இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஓடை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஓடையில் அந்த எருமை மாடுலாம் கொஞ்ச நேரம் அப்படியே சில்லுன்னு நின்றுட்டு இருக்கோம், அப்புறம் அதை திருப்பியும் ஓட்டிக்கிட்டு ஊருக்கு வருவாங்க. ஊருக்குள்ளே வரும்போது எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே மாட்டை கட்டிட்ட பிறகு இவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற செங்கல் எடுத்து செங்கலை பொடி செஞ்சு அந்த பொடியில் பல் வளர்க்குவாங்க. இதை கேட்குறேன் எத்தனை பேர் வந்துட்டு அதை செங்கல் பொடியில் பல் வளர்க்கிருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் நான் கூட வளர்க்கியிருக்கேன் சின்ன வயசில். எங்கள் பெரியம்மா ஊருக்கு போகும்போது அங்கே வந்துட்டு கிராமம் வந்து அதனால் நான் செங்கல் பொடியில் சாம்பலில் இதிலெல்லாம் வந்து பல் வளர்க்கியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி இவனை வந்துட்டு என்ன பண்ணுறான், பல் வளர்க்கிட்டு குளிச்சுட்டு வரான். அவங்க அம்மா வந்துட்டு தூக்கு சட்டியில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுக்கு இவனை தயார்படுத்துகிறாங்க. கையில் வந்துட்டு பருத்தி வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு பருத்தி கொடுத்தா கடையில் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து கிடைக்கும். இவன் வந்து என்ன பண்ணுறான், முன்கூட்டியே இவன் ரெடி ஆகும்போதே என்ன பண்ணிடுறான், கொஞ்சம் பருத்தி எடுத்து பேக்கெட்டில் போட்டு வச்சுன்னு இருக்கான். இப்போ அவங்க அம்மா கொடுத்த பருத்தியையும் வந்து எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ பையில் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அந்த தூக்குச்சட்டியோட கிளம்புறான்.
இப்போ இந்த இவங்க ஊர்லேருந்து சில பசங்கள்லாம் போவாங்க இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு, அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு கீரத்தத்தா. அதில் ஒரு பையன் வந்துட்டு அந்த தூக்கு சட்டியை, நம்ம கூட அப்படி விளையாடுவோம், அந்த ரெண்டு முட்டிக்கும் நடுவில் அதை வந்து ஆட்டி ஆட்டி ரெண்டு முட்டி மேலேயும் இப்படி படுற மாதிரி அப்படி நடந்து போகிறது. ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா, வேகமாக போவானா, அப்படியே எல்லா கும்பலாக போகும்போது வேகமாக போவாங்க, திடீர்னு அப்படியே சடன் பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நிற்கிறது. அப்போ பின்னாடி போனவெல்லாம் அப்படியே மொத்தமாக முட்டிக்கிட்டு அவன் மேலே வந்து முட்டிக்கிட்டு விழுற மாதிரி ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு விளையாட்டை அவன் எப்போவுமே விளையாடுவான். இப்போது அதே மாதிரி ஒரு கடை, முருகன் கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்காரர் இருக்கார், அவங்க பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா யாருக்கிட்டையும் அவன் பேசவே மாட்டான், அவனை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், வகுப்புலேயே முதல் மாணவனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு ரெண்டு பல் வந்து உதட்டுக்கு மேலே வந்துட்டு இருக்கும், அதனால் அவன் வந்து எப்போதும் என்ன பண்ணுவான்னா வாயை மூடிக்கிட்டு தான் சிரிப்பானான். இப்போ இப்படி குழந்தைங்களுடைய அந்த அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் வந்து சொல்லிட்டு இப்போ இவன் வந்து இவங்க கூட கிளம்ப மாட்டான், எப்போவுமே கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்புவான். கிளம்புனவன் என்ன பண்ணுவான், நேராக போயிட்டு இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்து போகிற ஊருக்கு நடுவில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும், அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்கும். அந்த வேப்ப மரத்து மேலே ஏறி அந்த கொப்பு, ஒரு கொப்பு இருக்கும், அந்த கொப்பில் வந்துட்டு பையையும் அந்த தூக்கு சட்டியையும் மாட்டிட்டு அந்த வேப்ப மரத்துலேயே வந்து மூணு கிளையாக பிரியக்கூடிய ஒரு இடத்துல வந்து உட்காந்துப்பான், நல்லா வசதியாக உட்காந்துப்பான். அதிலிருந்து தூங்கின்னு இருந்தால் கூட கீழே விழ முடியாது, அந்த அளவுக்கு அது வந்து வசதியாக இருக்கும். இப்போ இவன் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான், அந்த வானத்தையும் சுற்றி இருக்கிறதையும் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஒரு 10 மணிக்கு மேலே மாடு ஓட்டிட்டு போகிறவங்களும் போயிடுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களும் போயிடுவாங்க. ஒரு ஊரே ஒரு அமைதி நிலையில் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு அமைதி நிலையில் நம்ம வந்து ரொம்ப நேரம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே தெரியாமல் காரணம் இல்லாமல் வந்து நமக்குள்ளே அப்படியே பயங்கர அழுகை வரும். அது நான் வந்து எப்படி எனக்கு எப்படி அந்த ஃபீல் வந்திருக்குன்னு சொன்னால், நான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியெல்லாம் வந்துட்டு மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து ஆற்றுப்பாதை இருக்கும், அப்படியே காடு மாதிரி தான் அந்த பாதை இருக்கும். கொஞ்சம் நேரம் போக போக நம்மளுக்கு அந்த இயற்கையினுடைய அழகும் அந்த தனிமையும் நம்மளுக்குள்ளே வந்துட்டு தானாகவே கண்ணீரை வந்து உண்டு பண்ணிடும். அதுபோல் இவனும் என்ன பண்ணுவான், ரொம்ப கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் அப்படியே வந்து தேம்பி தேம்பி ஆழலாமா, அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் அந்த நேரம். இவன் அதுக்கப்புறமா ஒரு நீண்ட தூக்கத்தை போடுவான், 2-3 மணி நேரம் வந்து நீண்ட தூக்கத்தை போடுவான். அதுக்கப்புறமா தூக்கம் கலைஞ்ச பிறகு ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்தா அந்த இயற்கைன்ற வாத்தியார் வந்துட்டு பயங்கரமாக அந்த வானத்தில், நம்மளும் பார்த்துருப்போம் நிறைய படங்கள், நம்ம கண்ணுக்கு நம்ம மனசு நம்ம எப்படி பார்க்குதோ அது போலையான படங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். இவனுக்கு வந்து இவங்கிட்ட வந்து பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பருத்தி இருக்கு இல்லையா, அது தானே இவங்க வந்து போட்டு சாப்பாடு ஏதாவது வாங்கிக்கிறான் இல்லையா இவன் கடையில். அது போல் அதில் இருக்கிறது அதை வந்து ஒரு ஒரு தட்டுலேருந்து அப்படியே பஞ்சை வெட்டி வெட்டி எடுத்த மாதிரி அந்த இது அந்த மேகம் வந்து இருக்கிற மாதிரி இவன் கண் பார்வைக்கு தெரியுது. ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய யானையாக தெரியுது, அங்கே வந்து ஒரு துதிக்கையை தூக்கிக்கிட்டு அந்த யானை நிற்கிற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அந்த யானையினுடைய கால்கள் எல்லாம் வந்து மெல்லிசா ஆகிடுது, அந்த துதிக்கை வந்து தனியாக போயிடுது, அந்த உடம்பு வந்து ஒல்லி ஆகிடுது, ஒட்டகம் மாதிரி இருக்குது. அடடா, இந்த மீனாட்சி கோயிலில் நம்ம பார்த்துமே அந்த ஒட்டகம் மாதிரி இருக்குதே அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் வந்து அந்த கால்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த தலையும் வந்து ஒட்டகத்தினுடைய தலையும் பிரிஞ்சு போய் அந்த மொத்தமாக வந்து நிற்கிறது வந்து ஒரு நாய்க்கொடை மாதிரி இருக்குது. இவனுக்கு வந்துட்டு பார்க்க பார்க்க ரொம்ப அதிசயமாக இருக்குது, இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஏதோ சரி நம்ம பசிக்குதா மாதிரி இருக்குதே, நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்த அந்த பருத்தியை எடுத்து பையிலிருந்து எடுத்து அவனுடைய கால் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த புது ஊர் இவனுடைய ஊர் கிடையாது, அடுத்த ஊர் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தான் போவான். அப்போ அந்த ஊரில் வந்துட்டு ஒரு தாத்தா இருப்பார், வழியில் வந்து அவரை பார்த்துட்டா போதும், அவர் என்ன பண்ணுவார், டேய் இங்கே வாடா நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கிற வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனக்கணக்கை போட்டு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்வார். இவன் ரொம்ப கவனமாக போகிறான், அந்த தாத்தா கண்ணில் மட்டும் நம்ம பட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அந்த கிழவன் காணும், இல்லைன்னா நம்ம அந்த கிழவனை பார்த்தாலே கொன்று புண்ணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் போகிறான். போயிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற
ஒரு பழைய கடையில் போய் நிற்கிற அந்த அந்த கடையே வந்து பயங்கர வா அந்த சிக் வாசனை அடிக்குது. அதில் போயிட்டு பக்கோடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க பக்கோடாவை வந்து பொட்டலம் கட்டி தர்றாங்க. இவன் எடுத்துக்கிறான், எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே வழியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வெடிக்கு பார்த்துக்கினே வரான். ஒரு இடத்துல ஒரு சாலை இருக்குது, அந்த சாலையில் வந்து உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து நல்லா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, தண்ணிலாம் இருக்கும், அவனுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு சத்தம் கேட்குது. அது வந்து குழந்தையினுடைய சிரிப்பு மட்டும் திடீர்னு கேட்டுட்டு அப்படியே அடங்கி நின்றுது, திடீர்னு கேட்டுட்டு அடங்கி நின்றுது. இவனுக்கு வந்துட்டு இது என்ன, இது யாராவது நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாலையை சுற்றி சுற்றி வரான். ஆனால் எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்புறம் அந்த திசையை நோக்கி போகிறான், எந்த இடத்துலேருந்து அந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நோக்கி அவன் போகும்போது அந்த பக்கமாக ஒரு ஜன்னல் வழியாக அவனுக்கு அந்த சத்தம் வர மாதிரி தெரியும். அது மேலே ஏறி நின்று அந்த ஜன்னலுடைய அந்த இதுவெல்லாம் பாதத்தை வச்சு பக்கமாக ஏறி நின்று எட்டி பார்த்தா அங்கே வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த கதவு வந்து என்ன பண்ணியிருக்கு, பூட்டியிருக்கு. அந்த அந்த கதவு இடுக்கில் அந்த குழந்தை வந்து எதையோ பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இவன் வந்துட்டு என்னத்தை பார்த்து இந்த குழந்தை சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஜன்னலை விட்டு இறங்கி வந்து கீழே வந்து அந்த ஜன்னல் அந்த கதவுக்கு நேராக என்ன தெரியும் அப்படின்னு ஒரு யூகத்தில் போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு கோழியும் அதோடைய குஞ்சுகளும் வந்துட்டு இறை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க அந்த குட்டி குட்டி குஞ்சுகள் வந்துட்டு அப்படி இப்படி விளையாடுறத பார்க்க பார்க்க அது அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்து அது சிரிக்க வைக்குது. இவன் திரும்பியும் வந்துட்டு ஜன்னல் வழியாக வந்து மேலே ஏறி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். மனிதனுடைய மனம் பாருங்கள், ஒரு அழகான ஒரு விஷயத்தை, தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் பார்க்கும்போது அவனுடைய மனசு எப்படி மாறுது பாருங்கள். திடீர்னு வந்து இவனுக்கு அந்த குழந்தைய பயமுறுத்தி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி தோணுது. உண்மையிலே யோசித்து பார்க்கும்போது நமக்கு கூட வந்து இந்த குழந்தைங்களை சில குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம பயங்கரமாக கிள்றோம், அடிக்கிறோம், இந்த மாதிரியான குணங்கள்லாம் நம்மக்கிட்ட ஏன் வந்து வருது, அந்த அந்த மாதிரியான நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு வக்கரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. இவனுக்கும் அப்படி தோணுது. ஜன்னல் வழியாக இவன் பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு அவனுடைய முகத்தையும் அவனுடைய குரலையும் அப்படியே கோரமாக மாற்றிக்கிட்டு அப்படியே பயங்கர சத்தம் ஒன்று போடுறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்துட்டு அந்த குழந்தை அப்படியே அலறி அடிச்சு அந்த ஜன்னல் கதவு வழியாக பார்த்துட்டு இருந்த அது வந்து ஓடி போய் உள்ளே ஓடி இருந்தது. இவன் திரும்பியும் ஒரு முறை சத்தம் போடுறான், அது யாருன்னு இப்படி எட்டி பார்த்துட்டு திரும்பியும் உள்ளே போயிடுது. இவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவனுக்குள்ளே இறக்கம் வருது. ஐயோ, குழந்தைய வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா தம்பி இங்கே பாரு அண்ணன் வந்திருக்கேன் பாரு அண்ணன்தான் அண்ணன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். அப்போ அது வந்துட்டு குழந்தை எட்டி பார்க்கல, அப்படியே இப்படியே ஒரு சோத்துல மட்டும் கண்ணை வச்சு வச்சு இப்படியே பார்த்துட்டே இருக்குது. இவன் அப்புறம் இவன் திடீர்னு யோசனை வந்து பேக்கெட்டில் இருக்கிற அந்த பக்கோடாவை எடுத்து ஜன்னல் வழியாக உள்ளே போடுறான். போட்டுட்டு இந்த பாரு அண்ணன் தான் வந்திருக்கேன் பாரு இந்த பாரு அண்ணன் தான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இப்போ வந்துட்டு குழந்தை வந்துட்டு பக்கோடாவை போட்டோடனே ஒரு நம்புது. அது அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அவனை பார்க்குது. அப்புறம் இவனும் வந்து பார்க்குறான், பேசுகிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு வேப்ப மரத்தை வேப்ப மரத்து மேலே ஏறி உட்காந்துன்னு தூங்கின்னு இருக்கிற நேரத்தையெல்லாம் விட்டுடுறான். தினமும் அந்த குழந்தை கூட வந்துட்டு அவன் காலையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வா போய் பகோடா வாங்குவான், பருத்தியை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்தைக்கு போட்டுட்டு அது அது கூட வந்து ஜன்னல்லையே இவன் நின்றுன்னு பேசுவான். அந்த குழந்தைய கூட விளையாடுவான், கதை பேசுவான், இவனே கதை சொல்லுவான். இந்த கோழி கதை, ஆடு மாடு இதெல்லாம் வச்சுட்டு அவனே கதைகளை உருவாக்கி அவனே சொல்லுவான். நேரம் ஆயிடுச்சு, மணி ஆகுன மாதிரி இவனுக்கு தெரியுது அப்படின்ன உடனே அவன் இறங்கிட்டு மீதி கதைகளை வந்து அவனே அவனுக்கு தானே சொல்லிக்கிட்டு அவன் போவான். இப்போது ஒரு நாள் வந்துட்டு இவன் வேப்ப மரத்தடியில் அந்த படுத்து தூங்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த வேப்ப மரத்தில் இவன் போய் அந்த பையை எடுத்துக்கிட்டு கிளம்புற சமயத்தில் ஒரு பையன் வந்து பார்த்துடுறான். வீட்டுக்கு போய் விஷயம் தெரிஞ்சிருது. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா இவனை கூட்டிகிட்டு போய் பாளையங்கோட்டையில் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறார். இவனுக்கா கவலைன்னா என்னன்னே தெரியாமல் நல்ல ஜாலியாக இருந்த பையன் இப்போ கவலையினுடைய உருவாகவே மாறிடுறான். அந்த ஜெயில் மாதிரி இருக்குது அந்த இடம். அவனுக்கு வந்து அங்கே ஒரே ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் என்னென்னா காலையில் வந்துட்டு பசங்களை லைனாக வந்து ஆற்றங்கரைக்கு கூட்டின்னு போவாங்க குளிக்க வைக்கிறதுக்காக.
அந்த ஒரு நேரம் மட்டும்தான் அவன் வந்து அவனை சுற்றி சுற்றி வெறும் உயரமாக எழுப்பப்பட்ட சுவர்கள் தான் இருக்கும் அந்த கான்வென்ட்டுக்குள்ளே, அந்த ஹாஸ்டலுக்குள்ளே. இப்போ மட்டும்தான் அவன் வெளி உலகத்தை இயற்கையை பார்ப்பான். அப்போ அந்த நேரம் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே ஆசையாக அவன் வந்துட்டு அந்த இந்த வேப்ப மரத்து, அந்த அவனுடைய ஊரில் இருக்கிற அந்த வேப்ப மரத்தை நினச்சி அதை போய் கட்டி பிடிச்சிட்டு நம்ம எப்போ தூங்க போகிறோம் அப்படின்லாம் இவன் ஏக்கத்தோடு அந்த கனவோடு போகும்போது வரிசை மாறிடுவான். ஏ எருமை மாடு ராமசாமி, ஒழுங்காக போடா வரிசையில் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் அங்கே திட்டுவார். இவன் வந்து திரும்பியும் அந்த கான்வென்ட்டுக்குள்ளே வந்து அவ்வளோதான், அதோட அவன் ஜெயில் மாதிரி தான் இருக்கணும். இவனுக்கு நாலு ஆக ஆக வந்து அந்த கரிசு காட்டினுடைய அந்த வயலும் அந்த குழந்தை ஞாபகமும் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப அதிகமாகி அந்த இடத்த விட்டு சீக்கிரத்தில் நம்ம வெளியே போயிடணும்னு முடிவு பண்ணுறான். ஒரு நாள் வந்து நல்லா வழி பார்த்து வச்சுட்டு நைட்டு எல்லாரும் ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு வரிசையாக திரும்பியும் அவங்கவுங்க ரூமுக்கு படுக்கிறதுக்கு போகணும் அப்படின்ற சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான், அவன் பார்த்து வச்சுருந்த அந்த இடத்துக்கு போய் அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரத்தினுடைய கிளை வழியாக மெதுவாக நகர்ந்து நகர்ந்து அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்க அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டு அப்புறம் தொப்புன்னு கீழே குதிச்சிடுறான். குதிச்சிட்டு ஞாபகமாக மரத்தை பார்த்து நன்றி, என்னை வந்து காப்பாத்துனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேகமாக ஓடி அந்த இடத்துலேருந்து கடந்து போய் ராத்திரிலாம் வந்து அவன் காத்துட்டு இருக்கிறான். அவன் கையில் இருந்த காசை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மிட்டாய்களையும் பழங்களையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ராத்திரிலாம் காத்திருந்து காலையில் முதல் பஸ்ஸு கோவில்பட்டி பஸ்ஸு வந்தோடனே அதில் ஏறி உட்காந்து பயணம் பண்ணுறான். பயணம் பண்ணி அவனுடைய ஊருக்கு வந்து இறங்குறான். அப்போ தான் அவனுக்கு அவங்க அப்பாவுடைய ஞாபகம் வருது. நம்ம அப்பா நம்மளை பார்த்தா எப்படி வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவார், நம்மளை என்ன அடி அடிப்பார் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனால் இப்போ அவன் அடுத்து உடனே என்ன தோணுது, அந்த குழந்தையினுடைய ஞாபகம் வந்துது. நேராக வந்துட்டு கீழே குனிஞ்சு ஒரு பெரிய கல் ஒன்று தேடி எடுத்துக்கிறான். அந்த கல் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு கையில் இருந்த காசு வச்சு இன்னும் கொஞ்சம் மிட்டாயெல்லாம் வந்து வாங்கி எடுத்துக்கிட்டு அவன் வந்து அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டு பூட்டை வந்து எடுத்து உடச்சி அந்த பூட்டை உடச்சி கதவை திறந்து உள்ளே போய் அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு போனவொடனே அந்த குழந்தை வந்துட்டு ஆசையாக இவனை வந்து கட்டி பிடிச்சி அந்த குழந்தைக்கு சர மாதிரியாக முத்தத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தை வந்து கேட்குது, நீ என்னை விட்டுட்டு எங்கே போயிருந்த இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதை கேட்டவுடனே இவனுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி பெருகி அப்படியே அழ தொடங்குறான். அழுதுட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தை கூட பயங்கரமாக விளையாடுறான். அன்றைக்கி பூரா வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவன் விளையாடிட்டே இருக்கிறான். அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறான், அந்த குழந்தைக்கு இவன் வாங்கின்னு வந்ததெல்லாம் கொடுக்குறான். அது வந்துட்டு நீ இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேல்ல, நீ என் கூடவே இருப்பேல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது கேட்கும். இவன் வந்துட்டு கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது கண்ணானையாக சொல்லு, சாமி சத்தியமாக சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். இவன் கண்ணானையாக சத்தியமாக அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணும். இப்படி இப்படியே விளையாடிட்டு இருந்த குழந்தை வந்து திடீர்னு அதுப்பார் எங்கள் அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கதவு வழியாக அந்த கையை காட்டுது. இவன் உடனே வந்துட்டு அவ்வளோதான், இந்த பூட்டு உடைச்சதையும் இந்த கதவு திறந்து உள்ளே வந்து இருந்ததையும் நினச்சி இப்போ அந்த அம்மா வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த இடத்த விட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் வேகமாக வெளியே வந்து ஓடிடுவான். அவ்வளோதான், இதோடு வந்துட்டு கதையை வந்து கீரத்தத்தை நிறுத்துறாரு. அவன் அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பான், வீட்டுக்கு போயிருப்பான். ஆனால் அவனை வந்து திருப்பியும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க விடாமல் அவனை துரத்தி அடித்த அந்த குழந்தையினுடைய நினைவு, அந்த குழந்தை இவனை பார்த்தோன்னே அந்த கேட்ட அந்த இனிமேல் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, என் கூடவே இருப்பேல்ல அப்படின்னு கேட்ட அந்த தூய்மையான அந்த அன்பான வார்த்தையை கேட்கறதுக்காக தான் அவன் அவ்வளோ தூரம் வந்தான். அதை வந்துட்டு ரொம்ப அழகாக இந்த கதை மூலமாக வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு. அதே சமயம் அந்த வளரிளம் பருவ மாணவர்களுக்கு வந்துட்டு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்கள், ஒரு அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட ஒரு சீன் வந்து வரும். இவன் வந்துட்டு ரொம்ப சோகமாக அப்படியே வகுப்பறையில் உட்காந்துட்டு இருப்பான். இவன் மேலே வந்து ஒரு அணில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கோம், தலை மேலே அப்படியே கிரிச்சு கிரிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா பசங்களும் சிரிப்பாங்க, ஏன் இந்த
பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு ஒரு உணர்வு வந்து பார்க்கும்போது இவன் தலைமையில் அணில் இருக்குது அப்படின்றது அப்போ தான் அவனுக்கு தெரியும். அப்போது அந்த வாத்தியார் வந்துட்டு சொல்வார், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னா, இவனே இயல்பாக வந்துட்டு காய்ச்சல் சார் அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனை வந்து கையை தொட்டு பார்க்கும்போது கன்னத்தில் கழுத்துலலாம் வந்து கை வச்சு பார்க்கும்போது ஜில்லுன்னு தானடா இருக்குது அப்படின்னா, இல்லை சார் என்னால் தாங்க முடியாமல் வயிற்று வலி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவர் வந்து சிரிப்பார், அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், உளவியல் தெரிந்த ஆசிரியர். உடனே என்ன பண்ணுவார் அந்த பையன்கிட்ட, ராமசாமி கிட்ட, நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாணவனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தேவைப்படுறாங்க, அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த கதை மூலமாக நம்மளால் உணர முடியுது. ஆனால் கதையை வந்து கேட்பதன் மூலமாக வந்து அந்த கருவை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், அந்த வர்ணனைகளை வந்து படிக்கிறது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை அதை ரசித்து அனுபவிக்கணும். அதுக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பருவ கதைகள் புத்தகத்தை வந்து படிக்கணும். படிங்க. நன்றி.